ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் நம்மில் அநேகர் உல்லாச பயணம் சென்றிருக்கலாம் அநேக சுற்றுலா பயணங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது கூடிப்போனால் ஒரு வாரத்தில் முடிந்துவிடும் வெகு சிலரே நீண்ட நாள் சுற்றுப்பயணம் செய்வர் இன்ப சுற்றுலா செல்வதற்கு நீங்கள் அதிகப்படியாக செய்த செலவு எவ்வளவு தொகை இருக்கும் சுமார் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் அல்லது ஐந்து லட்சம் எல்லாம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று நினைக்கின்றீர்களா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அறுபது வயது நிரம்பிய டென்னிஸ் டிட்ரோ என்பவர் ஒரு வார இன்ப சுற்றுலாவிற்கு பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவழித்தார் இவர் முதலாவது வான்வெளி விஞ்ஞானியாக பணிபுரிந்து வந்தார் அதன் பின்னர் நாசாவில் இணைந்து ஐந்து வருடங்கள் பணிபுரிந்தார் அச்சமயங்களில் அவருக்கு ராக்கெட்டில் பறந்து விண்வெளி ஆராய்ச்சி மையங்களை போய் பார்க்க வேண்டுமென்ற ஆசை இருந்தது ஆனால் எல்லாராலும் அங்கே செல்ல முடியாது அவர் நாசாவிலுள்ள வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நிதி நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தார் அதில் கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்தார் அதே நேரத்தில் விண்வெளிக்கு செல்ல என்ற வாஞ்சையை மறக்கவில்லை பல ஆண்டுகள் முயற்சிக்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சுயஸ் டிஎம் முப்பத்தி இரண்டு என்ற விண்கலத்தில் இரண்டு விண்வெளி வீரர்களுடன் பறந்து சென்று விண்வெளியில் இருந்த ஆராய்ச்சி கூடத்தை சென்று அடைந்தார் அவர் மொத்தம் ஏழு நாட்கள் இருபத்தி மூன்று மணி நேரம் நான்கு நிமிடங்கள் விண்வெளியில் செலவழித்தார் நூற்றி இருபத்தி எட்டு முறை பூமியை சுற்றி வந்தார் இதன் மூலம் முதலாவது விண்வெளி சுற்றுலா பயணி என்ற பெயரை எடுத்தார் அங்கே அவர் செய்த சில விஞ்ஞான ஆராய்ச்சிகள் அவருடைய தொழிலில் உபயோகப்படும் என்று கூறினார் ஒரு வாரத்திற்கும் கூடுதலாக அங்கே நாட்களை செலவழிக்க முடியவில்லையே என்பதுதான் அவருடைய வருத்தமாக இருந்தது நாமும் ஒரு விண்வெளி பயணத்திற்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்று வேதாகமும் கூறுவது உங்களுக்கு தெரியுமா உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஒன்று தசலோனே நான்காவது அதிகாரம் பயனேலாது வசனம் கிறிஸ்துவுடன் ஆகாயத்தில் பறந்து செல்லப் போகிறோம் எல்லாருக்கும் இந்த பயணச்சீட்டு இலவசமாக கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த கிரயம் செலுத்தப்பட்டுள்ளது இதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் அந்த பயணச்சீட்டு உங்களுக்கும் உண்டு ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்